வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யணும் பார்ப்போம். இருக்கு பொடிஸ் பண்ணிவிட்டு அந்த பொரியல் எப்படி செய்யணும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பீன்ஸ் தாளிக்க கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் நல்ல ஆயிட் பண்ணேன். அது கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு புரிஞ்சன்னி கருவேப்பிலை மிளகாய் வத்தல் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் இதை வந்து பொன்னிறம் பண்ணலாம். கொஞ்சம் வதங்கிட்டு இதில் நம்ம பீன்ஸ் இதில் ஒன்று என்னென்னா நம்ம பீன்ஸை ஆட் பண்ணி வேக விடுவோம். இப்போ வந்து வதங்கிருச்சு ஆனியன். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த பீன்ஸ் வந்து நம்ம எப்படின்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதில்ல, அப்படியே நம்ம வந்து இந்த ஆயிலே வேக வச்சு. ஏன்னா நம்ம வந்து அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு சிலர் வந்து பீன்ஸை வேக வச்சு தண்ணி இருப்பாங்க. இருக்குதா அதோடய சத்துக்கள்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். அதனால் நம்ம வந்து அப்படி இதுன்றதில்ல. இதே மாதிரி நம்ம வந்து பீன்ஸ் தண்ணி ஊற்றி வேகாமல் இது வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கிண்டி விட்டுட்டு இதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லே கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா இதாக வரும். ஆஸ்தா வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து இப்போ சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி. சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆரோக்கியமான உணவு. இது நம்மளுக்கு அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாமே வாழ்க வளமுடன்.